அரசு கொடுத்த இலவச பொருட்களை நடிகர் விஜய் அவர்களின் ஆதரவாளர்கள் தூக்கி வீசுவது போன்ற காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது. இவ்வாறு வெளியாகும் காணொலிகளை பார்த்தவுடன் பொதுமக்கள் மனதில் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறிய சற்று முன் டைம் சோசியல் ட்ரெண்ட் முயற்சித்தது. இந்த கேள்வியை பல ஊர்களில் இருந்து வந்த பொதுமக்களிடம் முன்வைத்தோம். பெண்கள், முதியோர்கள், வாலிபர்கள், நடுத்தர மக்கள் என பொதுமக்கள் அளித்த பதிலின் முதல் பாகத்தை தற்போது காண்போம். வாங்கினா நாங்களும் தான் வாங்கினோம், ஃபேன்லாம் வாங்கினோம், ஓடவே இல்லை, ஒரே போட்டை கட்டி வச்சுருக்கோம். ரிப்பேர் கொண்டு போனாங்க, இதெல்லாம் ரிப்பேர் பண்ண முடியாதுங்கன்னு கொடுக்க அப்புறம் நல்ல பொருளாக கொடுத்தோம்னா நான் வந்து கேட்டிங் கொடுக்கணும். அப்போ அதில் என்ன இருக்குது, சமுதாயத்தில் என்ன நடக்குது அதான் சொல்கிறாங்க, அதுதான் இருக்குது. அப்போ அது ஒரு பிரச்சனையாக நினச்சிக்கிட்டு அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் தப்பு. இதை விட மோசமான படத்தெல்லாம் எடுத்தாங்க, அதெல்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்களுக்கு யாரும் அப்படி இல்லையா, அவங்க வச்சு பார்க்குறாங்க, யாராக இருந்தாலும் பார்த்து. இதை விட கேவலமான படம்லாம் வந்திருக்கு, இதை விட நேரடியாக பேரை சொல்லி தாக்குற மாதிரி இருக்குது. இப்போ அந்த ஜோக்கர்னு ஒரு படம் எடுத்திங்கன்னா திமுக அதிமுக சேர்த்து சொல்லியிருப்பாங்க, அப்போல்லாம் என் கலவரம் வரல, எந்த பிரச்சனையும் அரசு தரக்கூடிய பொருட்கள்லாம் தூக்கி இது மாதிரி காய்ச்சல் வந்து வைரலாக இருக்கும். அதெல்லாம் வந்து அகேன்ஸ்ட், கொடுத்தாங்க நம்ம வாங்கிட்டோம், திருப்பி தூக்கி போடுறது வந்து யூஸ்லெஸ். என்னோட பெரிய குடும்பமாக வாங்கினீங்களா, எல்லாம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணீங்களா? இல்லை, தூக்கி எறிகிற மாதிரி படத்தில் காட்சிகள் இருக்குது. அதுக்குன்னு நம்ம இப்போ இருக்கிற பொருள்களில் சில பேர் தூக்கி எறிஞ்சிருக்காங்க, அது வந்து முட்டாள்தனமான காரியம். ஒரு சில பொருட்கள் நிறையா பேருக்கு யூஸ் ஆகிருக்கு. டிவியெல்லாம் ஒரு காலத்தில் நிறையா கிராமத்துலலாம் டிவி இல்லாமல் இருந்திருக்கு, அந்த டிவி இருக்குன்னா அது ஒரு சந்தோஷம் தான். ஆனால் அதை விட டிவியை விட நிறைய முக்கியமான காரியங்கள் இருக்குது. இலவசத்தை விட உங்கள் வேலை வாய்ப்பு தான் முக்கியம், அது முன்னேற்க வந்து கவர்மெண்ட் வந்து முன்னெடுக்கணும். வேலை வாய்ப்பு தான் முக்கியம், இலவசத்தை விட வேலை வாய்ப்பு முக்கியம். அதுக்குன்னு இலவசங்களை நம்ம குறையும் சொல்ல முடியாது, கொடுத்ததே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இலவசத்தை நம்பையும் மட்டும் நம்ம வாக்களிக்கப்படும். இலவசம்னு சொல்கிறதுக்காட்டிலும் நம்மளோட வரி பணத்தில் தான் அந்த இலவச பொருள்லாம் தராங்க. ஸோ அதனால் இலவச பொருளை தூக்கி எரிக்கிறாங்க அந்த மாதிரி வந்து அது பெரிய முட்டாள்தனம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இலவச பொருட்கள் வந்து நம்மளோட வரி பணத்தில் நம்மளுக்கே கொடுக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு வர வேண்டியதான் நம்மக்கிட்ட வந்துச்சு. ஸோ அதனால் அந்த மாதிரி காட்சிகள்லாம் தவிர்த்துக்கிறது. ஆமாம், ஒரு படத்துக்காக அந்த பிரச்சனையை பெருசாக பண்ணி இப்போ நடக்கிற பிரச்சனைகளை மறந்துடுறாங்க, நிறைய பிரச்சனைகளை மறந்துடுறாங்க. ஆனால் கவர்மெண்ட் முன்னாடி என்ன பண்ணணும்னா, இந்த இப்போ அவங்க வந்து இந்த படத்துக்காக அவங்க போராடுறதை விட நல்ல நல்ல விஷயங்களுக்காக அவங்க போராடினா நல்லாயிருக்கும். நான் கோயம்புத்தூர் கட்சி சார்பில் இந்த இலவசத்தை கொடுக்கக்கூடாது. மனிதர்களுடைய நம்மளுடைய உரிமை அது, நம்மளை வந்து கரெக்டாக விட்டுடணும். நம்ம மனதில் என்ன பண்ணதோ அதை செய்யட்டும்னு விட்டுடணும். அதை அதை வந்து நம்ம அதை கொடுத்து அதை வாங்க முடியாது. அதனால் அதை ஸ்டாப் பண்ணுறது தான் நல்லது. எல்லாம் எந்த ஆதரவாளராக இருந்தாலும் அதை ஸ்டாப் படுத்திடணும். ஒருத்தர் கொடுக்குறாங்க, ஒருத்தர் கொடுக்கல அப்படிங்கிற அந்த மனம் இல்லை. சும்மா முதல் எப்படி நம்ம ஓட்டு போடுறோமோ அந்த காலத்தில் அதே மாதிரி நம்ம போட்டு வந்துடுவோம். அதான் நன்மை. சிவங்க சொல்கிறவங்க வாங்காமல் இருக்கணும், சொல்கிறவங்க வாங்காமல் இருக்கணும். நானும் வாங்கியிருக்கேன் தான், எல்லோரும் வாங்குறாங்க. இன்றைக்கி நியூஸில் கூட வருது, எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிட்டாங்க அப்படின்னு. ஏன்னா அது வாங்கும்போது அது அறிவு இருக்கணும். சேலம் சேலம் நல்லாவே மக்கள் வந்து ரிவைஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து கண்டிப்பாக வந்து ஏன்னா அதில் எல்லாருக்கும் ஒரு வெறுப்பே வந்துச்சு, இலவசமே வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா மக்கள் கட்டுற வரி பணத்தில் வந்து இலவசமாக எடுத்து நம்ம அதை பண்ணோம், நம்மளே வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் வந்து எல்லாம் வேலை வெட்டி எந்தெந்த மாவட்டம் எப்படி எப்படி வேலை வெட்டி தீர்வு வியாபாரிங்க பிடிக்கிறாங்க என்னென்ன அதை பார்த்து கவர்மெண்ட்டு கரெக்ட் பண்ணாவே இலவசம் தேவைப்படுறாங்க. வேலை கொடுத்தாவே வந்து நாமளே வாங்கிட்டு போகலாம். அதுக்குன்னு எல்லா இதுவும் சொல்ல முடியாது. கவர்மெண்ட்டும் பண்ணுது பிடிக்குது, நல்லதும் செய்யறாங்க, செய்யலாம் சொல்லல, கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரிக்டா பார்த்து செஞ்சாங்கன்னா நம்மளுடைய காசு நம்முடைய வரி பணம் யாரும் அக்கௌண்ட் செப்பிலையும் அவங்க கொடுக்கல. சோ நம்முடைய காசை வச்சு நம்ம கொடுக்குறாங்க, நம்ம அதை யூஸ் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது.
நினைக்கிறாங்க விருப்பப்பட்டு, ஆனா அதை கம்பெனி நிர்வாகம் சரியா ஏத்துக்கிறது இல்ல. சரியான பொருள் வந்து பண்ற மாவட்டம் ஆற்காடு வட்டம் திமிரி. எனக்கு வந்து அந்த அளவுக்கு பெருசா இருக்கு.